புரிஞ்சு கொள்றோம் ஒருத்தன் எதை புரிஞ்சு கொள்வதுக்கு நீதிமான் ஒருவன் இல்லைன்றது புரிஞ்சு கொள்வதுக்கு எவனு இல்லைன்றார் எல்லாரும் பாவிகள் தேவன்கிட்ட வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க தேவன் அன்புகிற முடியாத நிலையில் இருக்கிறாங்க அவருடைய கிருவை தான் நம்மளை ரட்சிக்கணும் கடவுள் தான் நமக்கு எதாவது பண்ணணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்கிற அந்த அறிவு யார்ட்டையுமே இல்லை உணர்வு யார்ட்டையுமே இல்லை அதனால தான் மதங்களையும் மார்க்கங்களையும் உண்டு பண்ணி கொண்டு பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி கொண்டு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் நிற்கதேமேன்னு ஒருத்தன் வரான் ராத்திரில கிட்ட வர்றான் அவன் யூதர்களுக்கு போதகனவன் அவன்கிட்ட இயேசு சொல்கிறாரு அவனுக்கு ஷாக்காக இருந்திருக்கன்னு நினைக்கிறேன் நீ மறுபடியும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான்டர் தூக்கி வாரி போட்டிருக்க அவனுக்கு அவன் என்னாது நான் இவ்வளோ நாளாக கடவுளுக்காக வாழ்ந்துட்டு கடவுளை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து போதிக்கிறேன் நான் நான் ஒரு திருடனில் கொள்ளக்காரன் கிடையாது நான் பாவி கிடையாது நான் வந்து கெட்ட காரியம் ஒன்றும் செய்யலை என்ன போய் நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறீர் மறு ஜென்மமே அடையணுன்றிரு அப்போ தான் நான் கடவுள்கிட்ட வர முடியுன்றிரு தேவனி ராஜ்யத்தை பார்க்குற முடியுன்றிரு இல்லைனா பார்க்கக்கூட முடியாதுன்றது நான் அப்படியே டிஸ்குவாலிஃபைடா கம்ப்ளீட்டாக முடியாதா என்ன சொல்கிறாரு நீ டோட்டலி டிப்ரைவ்டுன்றார் உன்னால் முடியவே முடியாதுப்பா நீ மதம் போதகனா இருக்கலாம் நீ முடியாது ஒன்றால் வர முடியாதுன்றார் அவனுக்கு தூக்கி வாரி போடுது நான் டோட்டலி டிப்ரெவ்டா வரவே முடியாதா என்னால் ஒன்றும் செய்யவும் முடியாதா கத்திரை நெருக்கவே முடியாதா அப்போ என்ன தான் பண்ணணும் மதம் அப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் பிறக்கணும் அது என்னது அது எப்படி பிறகுறது ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் விட்டால் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறகுறதுனா என்ன ஆவியான ஒரு உள்ள வந்து ஒரு மறு ஜென்மத்தை உண்டாக்கணும் ஆவியானவருடைய கிரியை உள்ளத்தில் உண்டாகணும் அவர் வந்து உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எப்படி உலகத்தில் ஒழுங்கின்மை எல்லாம் நீக்கும் போது எப்படி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் வெளிச்சம் உண்டாக கடவுதன ஒன்று ஆவியானவர் எப்படி கிரியை செய்து வெளிச்சத்தை உண்டாக்குனார் எல்லாத்தையும் உண்டாக்குனார் அதுபோல் ஆவியானவர் மனுஷனுடைய உள்ளத்திலே புகுந்து அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்து அவனை புது சிருஷ்டையாக மாற்ற வேண்டும் இல்லைன்னா முடியவே முடியாது தண்ணீருங்கிறது கத்துடைய வார்த்தை கத்தோடைய வார்த்தையை கொண்டு ஆவியானவர் உள்ளத்தில் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆவிக்குரிய விதத்தில் அப்படி பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும்ட்டார் அப்போ அவனுக்கு நம்ப முடியல அவன் என்ன நினச்சிட்ருக்கிறான் என்னால் முடியும் ஏன்னா நான் போதுங்கன்னாச்சே நான் மற்றவங்களுக்கு போதிக்கிறவன் என்னால் முடியாதுன்றீங்க நீங்கள் டோட்டல் என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறான் இது எப்படி நான் டெலிவிஷனில் ப்ரோக்ராம் வருது படம் வருது நம்ம வீட்டில் மாட்டேங்குது நம்ம வீட்டில் யாரும் வர மாட்டேங்குதுன்னா டிவி ஓட்டங்க டிவி வேலை செஞ்சால் தானே வரும் நீங்கள் டெலிவரி நீங்கள் டிவி வேலை செய்யலன்னு நேராக டெலிவிஷன் ஸ்டேஷனுக்காக ஃபோன் பண்ணுவீங்க என்ன ஆச்சு படம் ஏன் போடல நீ ஒன்றுமே வரமாட்டேது இதில் ஒன்றான்னு சொல்ல படம் வந்துகிட்ருக்கு பக்கத்து வீட்டில் பார் வந்துகிட்டு இருக்குது எதிர் வீட்டில் பார் வந்துகிட்டு இருக்குது எல்லார் வீட்டிலையும் உனக்கே வரல ஏன் வரலன்னா உன் டிவி ஓட்ட வேலை செய்ய மாட்டேன் அதனால் வரல என்ன சொல்கிறாரு எந்த மனுஷனும் கடவுள் அறிஞ்சிக்க முடியாதா எந்த மனுஷனும் கடவுள்கிட்ட வர முடியாதா இல்லையே வந்திருக்காங்களே நிறைய பேர் இருக்கிறாங்களே நிறைய பேர் கடவுளுடைய மனுஷர்கள் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க கடவுளோட வாழ்ந்துருக்கிறாங்க நடந்துருக்குறாங்க கடவுளுடைய மனுஷரெலாம் அறிந்துருக்குறாங்க நீயே இருக்க முடியல ஓட்ட சம்திங் ராங் அதனால்தான் முடியல ஒன்றுக்குருந்தியார் ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க அதை ஒன்றுக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாருங்கள் ஜென்மஸ்வாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரிய விலை ஏற்றுக்கொள்ளான் நேச்சுரல் மேன் வந்து ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டானா ஏன் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறியவும் மாட்டான் இதுக்கு வந்து வேறு கெப்பாசிட்டி தேவை இதுக்கு இதுக்கு ஒரு புதிய உள்ளம் தேவை அது வந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு யோவான் எட்டாம் அதிகாரத்துக்கு திருங்க அங்கே இயேசு சொல்கிறார் பாருங்க யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இயேசுக்கும் இந்த யூதர்களுக்கும் பெரிய ஒரு சண்டையே நடக்குதாங்க ரொம்ப முக்கியமான அதிகாரம் அதில் நாற்பத்தி மூணாம் வசனத்தில் யூதரில் பார்த்து ஏசு சொல்கிறாரு என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது என் பிரசங்கம் உங்களுக்கு ஏன் வழங்க மாட்டேங்குது எல்லாருக்கும் வழங்கலைன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது ஏன் வழங்க மாட்டேங்குது வழங்காத பிரசங்கத்தை பண்ணுறாரு அவர் நல்லா பண்ணலையா இல்லை இந்த கிறிஸ்தவ பிரசங்கம் விளங்காத பிரசங்கமாக கிடையாது ஏன் விளங்க மாட்டேங்குது என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா மனசு இல்லை அதனால் விளங்கலை அப்படிங்கிறாரு ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த ஆள் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லைனா அந்த ஆளை டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுவீங்க நீங்கள் மைண்டில் அந்த ஆள் பேசுகிற சத்தம் கேட்கும் அந்த வார்த்தைகள் ஒன்றும் உள்ளே போகாது ஏன்னா அந்த ஆள் சொல்கிறத பெருசாக நினைக்கவே மாட்டீங்க நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க தான் அது உள்ளே போகாது சத்தம் கேட்குது ஆனால் அவன் என்ன சொன்னான்றது உள்ளே போகாது ஏன்னா அவனை மதிக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறாரு நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு விளங்குறது இல்லை அப்படிங்கிறாரு ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் பவுல் அது இன்னும் ரொம்ப நல்லா பாருங்க ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலேருந்து சொல்கிறார் பாருங்க சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சத்தியத்தை மக்கள் என்ன பண்ணுறாங்களாம் பாவிகள் அடக்கி வைக்கிறாங்களாம் அநியாயத்தினால் சத்தியம் வெளியே வராதபடிக்கு அடக்கி வைக்கிறாங்க ஆனால் என்ன தெரியும் அவங்களுக்கு சத்தியம்னு தெரியுது ஆனால் அதை வெளியே வந்தால் இவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் அடக்கி வைக்கிறாங்க தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது அதாவது தேவன் அறிந்து கொள்வதுக்கு எல்லா உபகாரங்களையும் தேவன் கொடுத்துருக்கிறார் அறிந்து கொள்றதுக்கு எல்லாம் இருக்குது தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அடுத்த அவசரம் பாருங்கள் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் அதாவது இவர் காணப்படாத தேவன் அவருடைய வல்லமை அதெல்லாம் நம்ம கண்ணால் காணக்கூடிய காரியம் இல்லை என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் காணப்படாத தேவன் அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் எல்லாம் உலகம் உண்டானது முதற் கொண்டு அந்த சிருஷ்டிப்பின் மூலமாக தெளிவாய் காணப்படுகிறது ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அர்த்தவசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும் அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க தேவனை அறிஞ்சும் மலிமைப்படுத்துறது இல்லை ஸ்தோத்திரியாமலும் இருந்து ஸ்தோத்திரியாமலும் வணங்குறது கிடையாது தேவனை வணங்குறது கிடையாது தங்கள் சிந்தைகள்னாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் உணர்வு இல்லாதவர்கள் உதச்சு பார்த்தீங்களா அதான் உணர்வே இல்லை அப்படிங்கிற சரி ஒன்று ஒரு ஒன்று நீதிமான் இல்லை ஏன்னா டோட்டலி டிப்ரேவ்ட் மனுஷன் எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த முயற்சினாலும் கடவுள்கிட்ட வர முடியாது அதனால் ஒரு நீதிமானம் ஒரு கிடையாது கடவுள் ஒருத்தனுக்கு நீதியை கொடுத்தா தான் அவன் நீதிமானாக முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்குது ரெண்டாவது உணர்வே இல்லை எவனுக்கும் தன்னுடைய சொந்த புத்தினால் ஆண்டவரை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவன் வர்றது கிடையாது ஏன்னா அவனுக்கு உள்ளத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய கப்பாசிட்டி இருந்தாலும் அவனுக்கு மனது இல்லை தேவனுடைய சத்தியங்களை வெறுக்கிறான் அதனால் அதை அடக்கி வைக்கிறான் மூடி வைக்கிறான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அதனால் அவனுக்கு வழங்குறது இல்லை அது மூணாவது தேவனை தேடுகிறவன் இல்லை வசனமே சொல்லுவது தேவனை தேடுகிறவன் இல்லை யாருமே தேவனை தேடுகிறது கிடையாது அப்போ தேவனை தேடுகிறவன் இல்லைனா அப்போ எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன்னே எங்கேயோ போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க நடந்தே போகிறாங்க எவ்வளோ தூரம்லாம் கடவுளை தேடி இங்கே யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை தேடி போகிறாங்க அங்கே இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு அவரை தேடி போகிறாங்க அவங்க போகாத புண்ணிய ஸ்தலங்கள் கிடையாது தேடாத இடம் கிடையாது தேவனை தேடுகிறவர் இல்லைன்னு சொல்லுது எவ்வளோ பேர் தேடுறாங்களே ஆமாம் தேடுவாங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடுவாங்க சத்தியத்தை தேடுவாங்க தேவனை தேடுவாங்க கடவுள் இருக்கிறாரான்னு தேடுறதெல்லாம் இருக்குது ஆனால் உண்மையான ஜீவனுள்ள உள்ள தேவனத்தில் மட்டும் வரமாட்டாங்க எல்லா மூடத்தனத்தையும் நம்புவாங்க தலையில நிலநா கூட நிற்பாங்க தொங்குனா கூட தொங்குவாங்க உருள் பிறல்னா கூட பிறழ்வாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஜீவன் உள்ள தேவன் அவர் சொல்கிறத மட்டும் கேட்கவே மாட்டார்கள் அதுதான் உலகத்தில் இருக்க மனுஷருடைய நிலைமை அதாவது மனுஷன் என்ன பண்ணுறான் அவன் உள்ளம் வந்து கடவுளை உற்பத்தி பண்ணுற உள்ள அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை உண்டாக்கிக்கிறான் கடவுள் இவனை உண்டாக்கினார் அவருடைய சாயலின்படி இப்போ இவன் வந்து கடவுளை தன்னுடைய சாயலின்படி உண்டாக்குறான் நல்லா கவனிங்க கடவுள் யாரை மாதிரி உண்டாக்குனார் இவனை அவரை மாதிரி உண்டாக்குனார் இப்போ இவன் உண்டாக்குறான் கடவுளை எப்படி இவன் வசதிக்காங்க அப்போ இவன் என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் இல்லையா எல்லா தப்பும் பண்ணிக்கலாம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் இவரே ஒரு கடவுளை உண்டாக்கிட்டு அந்த கடவுள் எதுதான் கேட்குறாரு கேட்கறாரு அவ்வளோதான் ஆக்கும் இவரை எப்படி வணங்கிக்கலாம் அம்மாக்கும்னு இப்படி இவரை இவன் உண்டாக்கி வச்சுட்டு அவன் வணங்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அது அவனுக்கு வசதியாக இருக்குது அவன் குற்றங்களை செஞ்சுக்கிட்டு அவன் பாவங்களை செஞ்சுக்கிட்டு அதில் வாழ்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது அதனால் கடவுளை உண்டாக்குகிறதுல மனுஷன் ரொம்ப பெரிய ஆள்